பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் அதிக சொத்துள்ள அமைச்சர் என முதலிடம் பிடித்துள்ளார் தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்த பெம்மசாமி சந்திரசேகர். பெம்மசாமி சந்திரசேகர் வேட்புமனு தாக்கலின் போதே தனது 5,700 கோடி ரூபாய் சொத்து விவரங்களை பகிர்ந்து அனைவரையும் புருவம் உயர வைத்தார். தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் குண்டூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற பெம்மசாமி சந்திரசேகர் தற்பொழுது மோடியின் அமைச்சரவையில் இணையமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பணக்கார அமைச்சர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார். பெம்மசாமி சந்திரசேகர் solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India. ஆந்திராவில் உள்ள டாக்டர் NTR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 1999 MBBS பட்டம் பெற்ற சந்திரசேகர் அமெரிக்காவில் முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்தார். முதுநிலை மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த போது அமெரிக்காவில் மருத்துவ சேவை செய்வதற்கு நடத்தப்படும் தேர்வுகளில் கேட்கப்படும் கேள்விகள் குறித்தும் அதற்கான விடைகளை குறித்தும் ஆன்லைனில் எழுதி வந்தார். அதற்கான வரவேற்பு அதிகரித்த நிலையில் அதையே தொழிலாக மாற்றினார். மனைவி கோனேரு ஸ்ரீரத்னாவுடன் இணைந்து யூ வேர்ல்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கிய சந்திரசேகர் மருத்துவம் மட்டுமன்றி சர்வதேச அளவில் நடத்தப்படும் அனைத்து விதமான தேர்வுகளுக்கு தேவைப்படும் வினா விடைகளை வழங்கினார். அமெரிக்காவில் நடத்தி வரும் 13 நிறுவனங்களில் மட்டும் சந்திரசேகர் 2,223 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வைத்துள்ளார். LIC-யில் 10 கோடி ரூபாய்க்கும் ICICI-யில் 1 கோடி ரூபாய்க்கும் முதலீடு செய்துள்ளார். சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பில் இரு மெர்சடிஸ் பென்ஸ் கார்களையும் ரோல்ஸ் ராய் டெஸ்லா டொயாட்டோ கார்களையும் சந்திரசேகர் வைத்துள்ளார். சந்திரசேகருக்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேசத்தில் இருந்து கேபினட் அமைச்சராகியுள்ள ஜோதிராதித்ய சிந்தியா 484 கோடி சொத்து மதிப்புடன் 2வது பணக்கார அமைச்சராக உள்ளார். 18வது மக்களவைக்கு தேர்வாகியுள்ள 543 பேரில் 504 பேர் கோடீஸ்வர MPக்களாக உள்ளனர். இதில் அதிகபட்சமாக பாஜகவில் 227 பேர் உள்ளனர். காங்கிரஸில் 92, சமாஜ்வாதியில் 34, திரிணாமுல் காங்கிரஸில் 27, திமுகவில் 21 MPக்கள் கோடீஸ்வரர் ஆவார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெர்லின் மோசஸ்.